வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பெப்தம நண்பன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சீராபுராணம் என்கிற அற்புதமான காப்பியத்திலிருந்து மானுக்கு பிணை நின்ற படலம் என்கிற பகுதி. இந்த பகுதியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீராபுராணம் என்கிற நூல் பார்த்திங்கன்னா தமிழ் எழுதப்பட்ட தலை சிறந்த இஸ்லாமிய இலக்கியம் அப்படின்னே சொல்லணும். இந்த நூல் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இறை தூதரான நபிகள் நாயத்துடைய வாழ்க்கை வரலாற்றை தமிழ் மரபுகளுக்கேற்ப எழுதப்பட்ட ஒரு காப்பியம் அப்படின்னு தான் சொல்லணும். இது எழுதப்பட்ட நூற்றாண்டு, 17 நூற்றாண்டு எழுதியவர் உமறு புலவர் அவர்கள். இவர் எழுதுறதுக்கு மிகப்பெரிய உதவிகள் எல்லாம் செய்தவர் சீதக்காதி. செத்தும் கொடுத்தான் சீதக்காதி என்கிற சொற்றொடர் இவருடைய பெருமையை உலகெங்கும் பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடியதாக இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. இவருடைய காலத்தில் முழுமையுமாக அந்த சீராபுராணம் நூலை எழுதி முடிக்க முடியலை. அதுக்குள்ளே வந்து உமறு புலவர் அவர்கள் இயற்கை எழுதி விடுகிறார். அதற்கு பின்பு பார்த்திங்கன்னா பணி அகமது மறைக்காயர் அப்படின்றவர் தான் இந்த சீராபுராணத்துடைய தொடர்ச்சியை சின்ன சீரா என்கிற நூலாக எழுதி முடிக்க. இந்த நூலை எழுதின உமறு புலவர் அவருடைய ஊர் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் பக்கத்தில் கூடிய நாகலாபுரம். தந்தை சேகு முதலியார், இவருக்கு இன்னொரு பேர் உண்டு, சேகு முகமது அலியார் அப்படின்ட்டு. எட்டயபுர மன்னர் வெங்கடேஸ்வர எட்டப்பு பூபதியினுடைய அவை புலவராக விளங்கிய கடிகை முத்த புலவர்கிட்ட தான் உமறு புலவர்கள் தமிழ் பயின்று பின்னால் சீராபுராணம் என்கிற அற்புதமான காப்பியத்தை எழுதக்கூடிய அளவிற்கு திறன் பெற்றவராக மாறுகிறார். உமறு புலவர் பார்த்திங்க அப்படின்னா முதுமொழி மாலை என்கிற இன்னொரு நூலையும் எழுதியிருக்கான்றதை நினைவில் வச்சுக்கோங்க. இந்த நூல் பார்த்திங்கன்னா ரெண்டு பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் முதல் பாகம் பார்த்திங்க அப்படின்னா விலாவத்து காண்டம் என்கிற முதல் காண்டத்தையும் நுபுவத்து காண்டம் என்கிற இரண்டாவது காண்டத்தையும் உள்ளடக்கியதாக இது அமைஞ்சிருக்கு. ரெண்டாம் பாகம் பார்த்திங்கன்னா ஹிஜ்ரத்து காண்டம் என்கிற ஒரு பகுதியை உள்ளடக்கியதாக இருக்குது. மொத்தம் இதில் மூன்று காண்டங்களை உள்ளடக்கிய ஒரு நூல் அப்படின்னு சொல்லணும். இரண்டு பாகங்களாக பிரிக்கப்பட்ட முதல் பாகத்தில் 45 படலங்களும் ரெண்டாவது பாகத்தில் 47 படலங்களுமாக மொத்தம் 92 படலங்களை உள்ளடக்கியதாக இந்த நூல் இருக்குது. மொத்தம் 5027 பாடல்களை உள்ளடக்கியது. இதில் நுபுவத்து காண்டம் என்கிற காண்டத்தில் இடம்பெற்றுள்ள மானுக்கு பிணை நின்ற படலம் என்கிற கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே வந்து சீரா புராணம் அப்படின்னு சொல்லும்போது சீரா கூட்டல் புராணம்னு பிரித்து சீரத் அப்படின்ற அரபு சொல்லுக்கு பார்த்திங்கன்னா வரலாறு என்று பொருள். அது முழுமையாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முகமது நபியுடைய வாழ்க்கை வரலாறை சொல்லக்கூடியது. அறம், பொருள், இன்பம் இந்த மாதிரி பலவற்றை உள்ளடக்கியதாக இந்த காப்பியம் வந்து அமைஞ்சிருக்கு. அதுலேயும் குறிப்பாக வந்து நம்ம பார்க்கக்கூடிய பகுதி ரொம்ப தனிச்சிறப்பு வாய்ந்தது. ஒரு தாய்மான் தன்னுடைய குட்டியை பிரிந்து எப்படி கஷ்டப்படுது, அதை மீட்பதற்கு முகமது நபி எந்த வகையில் உதவி செய்கிறார் என்பது தான் கதை. வாங்க கதைக்குள்ளே. இது பாடல்களால் அமைந்தது. பாடல்களுக்கான பொருளை நான் இன்னொரு வீடியோவை போடுறேன், இதில் வெறும் கதை மட்டும்தான் சொல்கிறேன். கதையினுடைய தொடக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா முகமது நபி என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு ஊராக போயிட்டு தன்னுடைய தனக்கு தோன்றுகிற அரிய பெரிய கருத்துக்களை அங்கே சொல்லிட்டு வருவார். அந்த மாதிரி ஒரு நாள் நகர்ப்புறத்தை விட்டு காடுகளும் மலைகளுமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியை நோக்கி போகிறாரு. அந்த பகுதி பார்த்திங்கன்னா நல்ல வளமான பகுதி, நல்ல மலர்கள்லாம் வந்து அழகழகாக பூத்திருக்கு, அழகான ஒரு மலை இருக்குது. அந்த மலையை நோக்கி நடந்து போயிட்டுருக்காரு. அந்த இடத்துல ஒரு வேடன் இருக்கா, அதாவது பறவைகளை விலங்குகளை பிடிச்சி சாப்பிடக்கூடிய வேடன். இந்த வேடனுடைய தோற்றத்தை உமறு புலவர் வந்து ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருக்காரு. எப்படி அப்படின்னா அந்த வேடன் காட்டில் தெரியக்கூடிய விலங்குகளை கொன்று அதனுடைய தசை அறுத்து அதை கோலில் சுற்றி அதை சுட்டு தன்னந்தனியாக உட்காந்து சாப்பிடக்கூடிய வேடன். யாருக்கும் கொடுக்க மாட்டான், அவனே வேட்டையாடுவான், அவனே சுடுவான், அவனே சாப்பிடுவான். அப்படி தானே உண்டு தன்னுடைய தசையை பெருக்கி கொண்ட, ஊனை பெருக்கி கொண்ட ஒரு வேடன். அவனுக்கு வேறு எந்த விதமான அறிவுமே கிடையாதுன்றார் உமறு புலவர். வேட்டையாடுறது சாப்பிட்றது, வேட்டையாடுறது சாப்பிட்றது, இதை தவிர வேறு ஒரு அறிவே இல்லாத வேடன். அப்படிப்பட்ட அந்த வேடனுடைய உடம்பு, அவனுடைய தோற்றம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உடம்பெங்கும் பார்த்திங்கன்னா வேர்வை துளி சொட்டிக்கிட்டு இருக்கு. அவனுடைய வாய் பார்த்திங்கன்னா நல்லா கமகமான வாசனை, எப்படிப்பட்ட வாசனைனா ஊன் கறி சாப்பிட்ட அந்த வாசனை அவனுடைய வாயிலேருந்து வருது. அது மட்டும் இல்லாமல் புதர்கள் மண்டி இருக்கக்கூடிய ஒரு இடம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்து தான் அவனுடைய தலைமுடி. அது மட்டும் இல்லை அவருடைய கண் எப்படி இருந்ததுன்னா படுகொலை வெழிகின்றார், பார்த்தாலே படு பயங்கரமாக இருக்குமா, அப்படியே கொல்ற மாதிரியே இருக்குமா அவனுடைய பார்வை. ஏன்னா வேடன் இல்லையா, ஒரு உயிரை கொன்று சாப்பிட்றவன், அதனால் அவனுடைய பார்வை கூட கொலை விழி பார்வையாக இருக்கான். அதே மாதிரி அரபு மொழியில் பேசக்கூடியவனாக இருக்கான். இந்த வேடன்
தோற்றத்தை பார்க்கும்போதே ரொம்ப கொடூரமானவனாக பயங்கரமானவனாக தோற்றமளிக்கக்கூடிய அந்த வேடன் ஒரு மானை பிடிச்சு வச்சுருக்கான். எதுக்காக பிடிச்சிருப்பான்? அதை சாப்பிட்றதுக்காக. அப்போது காட்டில் ஓடி திரிந்த ஒரு மானை வலையில் பிடிச்சு இங்கே கொண்டு வந்து கட்டி வச்சுருக்கான். அந்த வழியாக வரக்கூடிய முகமது நபி அவர்கள் இந்த மானையும் அது பக்கத்தில் இருக்கிற வேடனையும் பார்க்குறார். இப்போது முகமது நபி மானை பார்த்த உடனே அந்த காட்சி எப்படி இருக்கான்? அரும்புகள்லாம் மலரக்கூடிய அந்த சோலைகள் அருவி ஒரு பக்கம் கொட்டிகிட்டு இதெல்லாம் எதுவுமே அவர் கண்ணுக்கு தெரியலையா? அந்த பக்கம் மலர்கள் இருக்கக்கூடிய சோலைகள் இருக்குது, அதை அவர் கண்ணுக்கு தெரியல. அருவி இருக்குது, அதை அவர் கண்ணுக்கு தெரியல. அதே மாதிரி அழகழகான மரங்களுடைய நிழல் அங்கங்கே இருக்குது, அது தெரியல. ஈச்சங்காய் அப்படியே மேலேருந்து மழை மாதிரி கொட்டு தான். அதெல்லாம் எதுவுமே பார்க்காம அவர் வெறும் மானை மட்டுமே பார்த்து கொண்டு செல்கிறார். ஏன்னா முகமது நபி கருணையே வடிவானவர். அதனால் அங்கே ஒரு மான் கஷ்டப்படுது, அதுதான் முக்கியமே தவிர இயற்கை அழகெல்லாம் ரெண்டாவது பட்சம் அப்படின்றது மாதிரி முகமது நபி அவர்கள் அந்த மானையே பார்த்து கொண்டு வருகிறார் அப்படின்னு எழுதுகிறார் உமறு புலவர். அடுத்தது இந்த மானுடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்றத எடுத்து சொல்கிறாரு. தரையில் வெள்ளியை உருக்கி விட்ட மாதிரி பால் அந்த மானுடைய மடியிலேருந்து சுரந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அது ஒரு தாய்மான், அதனுடைய கன்று அங்கே இல்லை. அதனால் அந்த கன்றை நினச்சி நினச்சி கண்ணீர் வடிக்குதான், பெருமூச்சு விடுதான். இப்படியே நடந்துட்டுறதுனால அந்த கன்றுக்கு பசி எடுக்குமோன்னு தோணும் போதெல்லாம் அந்த தாய்மானுடைய மடியிலிருந்து பால் சுரக்கிறது. அது அப்படியே வெள்ளியை உருக்கி விட்ட மாதிரி இருக்கான். அந்த இடத்த விட்டு அது நகர முடியாத மாதிரி அந்த வேடன் அதை கட்டி வச்சுருக்கான். அதை அவனை சுற்றி ஒரு வலையை போட்டு கட்டி தான் இங்கே கொண்டு வந்து விட்டுருக்கான். அதே ரொம்ப கஷ்டமானது. இப்போது கயிறு போட்டு கட்டி ஒரு இடத்துல வச்சுருக்கனால அந்த மானால் எதுவுமே பண்ண முடியல, நகர முடியல, ரொம்ப வருத்தத்தில் இருக்கு. இப்போது உமறு புலவர் அங்கே இருக்கக்கூடிய அந்த சுற்றி இருக்கக்கூடிய காட்சிகளை வச்சுக்கிட்டு மானுடைய நிலையை எடுத்து சொல்கிறாரு. காட்டில் இருக்கக்கூடிய அந்த மரங்கள்லாம் என்ன பண்ணுதான்? மலர்களை அப்படி கீழே சிந்து தான். வழக்கமாக மரத்துலேருந்து மலர்கள் விழுவது இயல்பு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, அந்த மான் படுகிற கஷ்டத்தை பார்க்க முடியாமல் மரங்கள்லாம் கண்ணீர் சிந்து தான், அந்த கண்ணீர் துளிகள் தான் மலர்கள் அப்படின்னு கற்பனை பண்ணுறார். அதே மாதிரி இந்த மானை கட்டி வச்சிருக்கிறத பார்த்து பறவைகள்லாம் மரத்துலேருந்து வேற எங்கேயாவது ஓடி போயிடலான்னு சொல்லிட்டு கூட்டத்தோடு கிளம்பி போகுது அப்படின்றார். மரத்துலேருந்து பறவைகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது இயல்பு. ஆனால் உமர புலவர் என்ன எழுதுறாருன்னா, இந்த மானையே கட்டி வச்சுருக்கானே, அவ்வளோ பெரிய மானையே கட்டி வச்சுருக்கான் இந்த வேடன், நம்மளை பார்த்தா சும்மா விடுவான், அதனால் இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பறவைகள்லாம் தன்னுடைய இனத்தோடு ஓடிடுது, சிலதெல்லாம் கூண்டுக்குள்ளே போய் புகுந்துக்குது அப்படின்றலாம் வந்து கற்பனை பண்ணி எழுதுறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இதற்கு மாறாக பூக்கள்லேருந்து தேனை எடுக்கக்கூடிய வண்டுகள்லாம் இசை பாடிக்கிட்டு இருக்கின்றார். ஏன் அது மட்டும் இசை பாடுதுன்னா, இங்கே முகமது நபி வந்துட்டார், இனி அந்த மானை மீட்டு விடுவார் அப்படின்ற நம்பிக்கையில் அது மகிழ்ச்சியில் பாட்டு பாடுது அப்படின்லாம் வந்து கற்பனை பண்ணி எழுதுகிறார். இதெல்லாம் கற்பனையானது. அடுத்து நிஜத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, முகமது நபிக்கிட்ட மான் வந்து முறையிடுது. பெண் மான், தாய் மான் முறையிடுது. எப்படி முறையிடுது பாருங்கள். அந்த மான் கிட்ட போகிறார் முகமது நபி. அது என்ன பண்ணுதான், தன்னுடைய குட்டையான வாலை அப்படியே அசைக்குதான். நம்ம தெரிஞ்சவங்கள்லாம் வந்தால் நாய்க்குட்டியெல்லாம் வாலாட்டு இல்லையா, அந்த மாதிரி அந்த மான் என்ன பண்ணுது, அழகாக அந்த வாலை ஆட்டுதான். நீண்ட நெடிய கழுத்தை அப்படியே கீழே வளைச்சி அவருக்கு வந்து சலாம் போடுற மாதிரி வளைச்சி மேல் நோக்கி வணக்கம் விடுவது போல் நிற்குதான். அப்போது அந்த மான் சலாம் போட்டு பேசுது, இந்த உலகிற்கு வந்திருக்கக்கூடிய இறை தூதுவரே, நான் சொல்கிறத கேட்டு எனக்கு நீங்கள் அருள் தரணும் அப்படின்னு. அப்போ அதுக்கப்புறம் தன்னுடைய நிலை அது எடுத்து சொல்லுது. ஐயா, எங்களுக்கு ஒரு கன்று இருக்குது, நானும் என்னுடைய கணவனும் ரொம்ப ஆசையாசையாக பெற்றுக்கொண்ட அந்த கன்று இருக்கு இல்லையா, அந்த கன்று இப்போது எங்களோடு இல்லை. நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக நானும் என்னுடைய கலைமானும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தோம் இந்த கன்று வருவதற்கு முன்பாக. இப்படிப்பட்ட ஒரு கன்று நம்ம உலகத்துக்கு வரப்போகுது, நம்முடைய குழந்தையாக வரப்போகுதுன்னு அந்த சமயத்தில் கூட அந்த காட்டு வழியாக போனவங்கள்லாம் உங்களுடைய பேரை சொல்லிகிட்டே போனாங்க. உங்களை நாங்கள் நினச்சிக்கிட்டோம், கன்று ஒன்று பிறந்தால் உங்களுடைய நாமத்தை திருநாமத்தை மீண்டும் மீண்டும் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்ட்டு. உங்களுடைய அருளால் தான் என்னுடைய வயிற்றில் ஒரு கருவே உருவாச்சு, இளம் சூல் உருவாச்சு. அதனால் இறை தூதுவரே, நீங்கள் செய்த கருணையினால்தான், உங்களுடைய அருளால் தான் இந்த கன்று பிறந்தது. ஆனாலும்
இப்போது அந்த கன்று எங்களோடு இல்லை அப்படின்னா. ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கதையை சொல்கிறேன் கேளுங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்கள் கூட்டத்தோடு இந்த மலை ஓரத்தில் அங்கங்கே அப்படியே போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டு மகிழ்ச்சியாக தான் வாழ்ந்துட்டுருந்தோம். வயிறார எங்களுக்கு சாப்பாடு கிடச்சிது, தண்ணி கிடச்சிது, எல்லாமே நல்லபடியாக தான் போயிட்டுருந்தது. பயம்ன்றதே என்னன்று தெரியாத அளவுக்கு நாங்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அப்போது ஒரு நாள் திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா, நாங்கள் நின்றுட்டு இருந்த அந்த திசைக்கு எதிரில் பார்த்திங்கன்னா, ஒரு மலை ஓரத்தில் மலை மேட்டில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பெரிய மத யானையும் ஒரு வரிப்புலியும் வந்து சண்டை போடுற ஒரு சத்தம் வந்து எங்களுக்கு கேட்டது. பயங்கர கொடூரமான சத்தம் அது. அதாவது யார் கேட்டாலுமே அது ரொம்ப கொடூரமாக இருக்கும். எப்படி இருக்குன்னா, இடி முழக்கம் போல் இருந்தது அந்த வரிப்புலியினுடைய முழக்கமும் யானையினுடைய அந்த சத்தம் எல்லாமே பயங்கரமாக இருந்தது. இது மலை மேட்டில் உயரத்தில் கேட்கக்கூடிய அந்த சத்தம்ன்றனால மலை முழுக்க எதிரொலிச்சது. ஏதோ எங்கள் பக்கத்தில் இங்கே எங்கேயோ தான் வந்து அந்த புலி வந்துருச்சு போல இருக்குது. யானையே தாக்கக்கூடிய புலி நம்மளை தாக்கினா நம்ம என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நாங்கள் என்ன பண்ணோம், ஆளுக்கு ஒரு பக்கமாக வந்து ஓடிட்டோம். எந்த பக்கம் போகிறோம் என்ன எதுவுமே தெரியாது. அப்போது நான் ஒரு பக்கம் போயிட்டேன், என்னுடைய கலைமான் ஒரு பக்கம் போயாச்சு, என்னுடைய கன்று ஒரு பக்கம் போயாச்சு. நான் ஓடின வேகத்தில் நான் என்னுடைய கன்றை கவனிக்கவே இல்லை. அது கடைசியில் என்னுடைய கன்று என்னாச்சுன்னே தெரியல. ஓடி வந்து கொஞ்ச தூரத்தில் பார்க்கும்போது என்னுடைய கன்றை காணும். எங்கே தேடியும் என்னுடைய கன்றை காணும். நான் வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துட்டுருக்கேன். நான் வந்த இடத்துல இங்கே பார்த்திங்கன்னா, அந்த வேடன் மறைஞ்சிருந்து ஒரு சுருக்கு வலையை இட்டு வச்சுருந்தான். புலி வாயில் தப்பி கடைசியில் இவனுடைய வலையில் வந்து நான் சிக்கிட்டேன். புலி வாயில் தப்பி சிங்கத்து வாயில் சிக்குதுன்னு வாங்களே, அந்த மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன், இவனுடைய வலையில் வந்து சிக்கிக்கிட்டேன். இன்றைக்கி நான் என்ன பண்ணுறனே தெரியாமல் விழிச்சிக்கிட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு நான் இங்கே ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன் அப்படின்றான். இப்போது இந்த மான் தன்னுடைய துயரத்தை சொல்லுது. அதுக்கு பிறகு தன்னுடைய குழந்தையான தன்னுடைய கன்று பற்றி விரிவாக சொல்ல ஆரம்பிக்குது. அந்த கன்று பிறந்து மூணு நாள் தான் ஆகுது, மூணே மூணு நாள் தான். அதுக்கு புல்மேய தெரியாது, தாகம் எடுத்தால் தண்ணி பருக தெரியாது, என் மடியில் சுரக்கக்கூடிய பாலை மட்டுமே குடித்து உயிர் வாழ தெரிந்த ஒரு சாதாரண ஜீவன் அது. ஆனால் இன்றைக்கி அது என்ன பண்ணுதுன்னே தெரியல, இங்கே பூமியில் இருக்குதா என்னன்னே தெரியல. அதனுடைய தந்தையான கலைமான் கூட போய் சேர்ந்துச்சா, இல்லை எங்கேயாவது ஒரு பக்கம் ஓடி போய் என்னுடைய இனத்தாரோடு சேர்ந்துச்சா, என்னுடைய பெற்றோரோடு சேர்ந்துச்சா தெரியல, இல்லை புலி வாயில் மாட்டி இறந்து போயிடுச்சா, என்ன ஆச்சுன்னே தெரியல. என்னை தேடி இங்கே அங்கேயும் தேடி எங்கே அம்மாவை காணுமே அப்படின்னு சொல்லி தேடி இருக்குமா தெரியல. கடைசியில் நான் இங்கே அந்த மனசு வருத்தத்தோடையே ஏங்கி ஏங்கி இங்கே அழுதுகிட்டு இருக்கேனே தவிர என்னுடைய கன்றுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தாயினுடைய சோகத்தை ரொம்ப ஆழமாக நுணுக்கமாக உமரப்புலவர் எழுதிட்டே போகிறாரு. இப்போ எனக்கு இருக்கிற கவலையெல்லாம் ஒன்றே ஒன்று தான், என்னுடைய கன்றை தேடி கண்டுபிடிக்கணும். அது உயிரோடு இருக்கணும். உயிரோடு இருக்கிற பட்சத்தில் நான் அதுக்கு போய் பால் ஊட்டணும். அது பாவம் இல்லையா, அது பசியோடு இருக்குமே. ஒரு தாயாகி நான் எப்படி அதை நான் நினச்சிக்கிட்டு இங்கே நான் உட்கார்ந்துருக்க முடியும். அதனால் இந்த உலகத்திற்கெல்லாம் புண்ணியம் செய்ய வந்திருக்கக்கூடிய புண்ணிய பிராணி, நீங்கள் என்னுடைய கன்றினுடைய பசியை தீக்கிறதுக்காக எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்னுடைய கால்களை பிணிச்சிருக்கக்கூடிய இந்த பிணைப்பை நீங்கள் நீக்க உதவி செய்ய வேண்டும். எனக்கு பதிலாக நீங்கள் பிணையாக நின்று என்னை விடுவித்தல் வேண்டும். நீங்கள் என்னை விடுவிச்சிங்க அப்படின்னா நான் வேகமாக ஓடி போயிட்டு என்னுடைய அந்த கன்றை கண்டுபிடிச்சி அதுக்கு வயிறார பால் ஊட்டிட்டு என்னுடைய இனத்தாரோடு அதை சேர்த்துட்டு சில நாழிகையில் திரும்ப நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நிலையை அந்த மான் முகமது நபிக்கிட்ட எடுத்து சொல்லுது. இந்த சமயத்தில் தான் வந்து முகமது நபி அந்த மானுடைய துயரத்தை பார்க்குறாரு. அவர் சொல்கிறத முழுமையாக நல்லா கேட்டுக்கிறாரு. கேட்டுட்டு அவருடைய மனசில் கருணை பொங்குது. அப்போது அவர் சொல்கிறாரு, இந்த மானுடைய துயரத்தை தீர்ப்பதற்கு நான் முன் வருகிறேன், இதற்கு பதிலாக நான் பிணையாக நிற்கிறேன். வேடன்ற சொல்கிறார், நான் இருக்கேன்பா, அந்த மான் போயிட்டு வர வரைக்கும் நான் இங்கே தான் இருக்கேன், அந்த மானை விட்டுரு அப்படின்றார். இதை சொன்ன உடனே வந்து பயங்கரமான கோபம் அந்த வேடனுக்கு. பயங்கரமாக வந்து கோபத்தில் சொல்கிறான், என்ன சொல்கிறீங்க நீங்கள், உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால வரைக்கும் அவனுக்கு பயங்கரமாக கோபம் வந்துடுது. சாதாரணமாக சொல்கிறீங்க, அந்த மானை விட்டுருங்க அப்படின்ட்டு சாதாரணமாலாம் அப்படி விட முடியாது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மானை பிடிச்சேன் தெரியுமா, பயங்கரமான பசி, பல நாள் பசியில் இருக்கும்போது இந்த மான் கிடைச்சது. அப்பா பசி சமயத்தில் இந்த மான் கிடைச்சி ரொம்ப நல்லதாக போச்சு, பசியார நம்ம சாப்பிட்லான்னு மகிழ்ச்சியாக இருந்தேன். நீங்கள் என்னன்னா, நான் வருத்தப்படுற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்களே, இந்த மாதிரி யாராவது சொல்லுவாங்களா,
ஒருத்தருடைய சாப்பாட்டை போய் பறிப்பாங்களா அப்படின்றா. இன்னொன்றும் சொல்கிறான் அவனுடைய தரப்பு நியாயம், காட்டில் பிடித்த ஒரு மானை மீண்டும் வந்து திரும்ப மனிதர்கள் விடுவாங்களா? எப்பயாவது நடந்திருக்கா அந்த மாதிரி? உங்களுக்கு தெரியாது என்ன இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்ச அடிப்படையிலே சொல்லுங்கள், பிடித்த மானை யாராவது விடுவாங்களா? அப்படி விட்டால் இந்த மான் திரும்ப வருமா, எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போது நீ எல்லாம் கவலைப்படாத, அந்த மான் வந்து வந்துடும், அப்படி வரலன்னா ஒரு மானுக்கு பதிலாக இரண்டு மான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீ கவலைப்படாதப்பா அப்படின்ட்டு நபிகள் நாயகம் சொல்கிறார். இந்த மாதிரி உலகத்தில் ஒரு புதுமை நடந்ததே கிடையாது. ஒரு மான் போயிடுச்சுன்னா இன்னொரு மான் கொடுக்குறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் வந்து அது வருமானு தெரியலை, இருந்தாலும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நான் இதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அவன் என்ன பண்ணுறான், சம்மதிச்சிட்றான். அப்போது அந்த மான் என்ன பண்ணுது, அந்த வனாந்தரத்தில் அந்த காட்டில் தன்னுடைய கன்றை தேடி ரொம்ப கவலையோடு ஓடுது. ஓடி போய் கடைசியில் கண்டுபிடிச்சிடுது அந்த மான் குட்டிக்கு எதுவும் ஆகலை, அதுக்கு வயிறார பால் ஊட்டுது. அதுக்கு பிறகு மென்மையான அதனுடைய முதுகையும் வாளினையும் நாவினால் நக்கி அதனுடைய கழுத்தை மோர்ந்து தன்னுடைய பாசத்தை ரொம்ப அற்புதமாக அந்த கன்று கிட்ட அது காட்டுது. அந்த பால் உண்ட பிறகு அந்த கன்று ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நல்ல வேளையாக அதனுடைய கலைமான், அதாவது அந்த பெண்மானுடைய துணைக்கும் எதுவும் ஆகலை, கலைமானுக்கும் எதுவும் ஆகலை, அதுவும் வந்து உயிரோடு தான் இருக்குது. அதுக்கு பிறகு அந்த குட்டி மானை, அந்த மான் கன்றை தன்னுடைய இனத்தாரோடு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்ப போகிறேன் அப்படின்ற செய்தியை சொல்லுது. அப்போது அந்த செய்தியை சொல்லும்போது தன்னை எப்படி அந்த வேடன் பிடிச்சான்ற அந்த கதையெல்லாம் சொல்லுது. வலையில் பிடிச்சி கயிற்றில் கட்டி எடுத்துகிட்டு போய் பசியார சாப்பிட்றதுக்காக ஒரு வேடன் என்னை பிடிச்சிட்டு போயிட்டான். அந்த சமயத்தில் அங்கே வந்த நபிகள் நாயகம்தான் தன்னுடைய உயிரை பணயமாக வைத்து என்னுடைய உயிரை காப்பாற்றி இங்கே அனுப்பியிருக்கிறாரு. அதனால் சொன்ன சொல் காப்பாற்ற வேண்டியது முக்கியம். நீங்கள் பிணையாருங்க, நான் மீண்டும் வந்துடுன்னு சொல்லிட்டு வந்தேன், அதனால் அந்த வார்த்தையை நான் காப்பாற்றணும், அதனால் நான் திரும்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மான் வந்து சொல்லுது. இந்த கன்றை நல்லபடியாக பார்த்துங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த உறவினர்கள் அந்த மான்கள்லாம் வந்து சொல்லுது, இந்த மாதிரி நீ போகலாமா, அது சரியா, இது வேணான்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க எல்லா மான்களும் சொல்லுது. ஆனாலும் அந்த பெண்மான் வந்து ஏற்றுக்கவே மாட்டேங்குது, இது தவறு, ஏன்னா இறை தூதரான முகமது நபி அவர்கள் நமக்காக பிணையாக இருக்கார், அப்படி நம்ம சொன்ன சொல் மீறிட்டோம் அப்படின்னா நம்ம சொர்க்கத்துக்கெல்லாம் போக மாட்டோம், தீமையான நரகத்துக்கு தான் போய் சேருவோம், அதனால் புலி வாயில் மாட்டி நம்ம சாகிறது இயல்பாகவே நடக்கும், அதனால் அந்த விதமான தவறை நம்ம செஞ்சிடக்கூடாது, நம்முடைய ஏதோ நல்லது தான் வந்து நம்மளை காப்பாற்றி எல்லாருமே உயிரோடு வச்சுருக்கு, அதனால் தீமையை நாம் செய்யக்கூடாது, அதனால் மகிழ்ச்சியாக நீங்கள் என்ன வழி அனுப்பி வைக்கணும், முகமது நபியை நாம் போயிட்டு அந்த பிணையிலிருந்து விடுவிக்கணும். பிணைனா என்னது, ஒருத்தருக்கு பதிலாக ஒருத்தர் இருக்குது, அந்த மாதிரி எனக்கு பதிலாக இருக்கக்கூடிய முகமது நபியை நான் போய் விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கிளம்புது. இந்த சமயத்தினுடைய அந்த மான் கன்று என்ன பண்ணுது, நானும் வந்து கூடவே வருவேன் அப்படின்னு அடம் பிடிக்குது. அப்போ தான் நான் எங்கே இதோ மகிழ்ச்சியாக எங்கேயோ போகிற மாதிரி நீ கிளம்பி வர, நான் வந்து வேடன் கிட்டே போகிறேன், போனால் திரும்ப வரமாட்டேன், நீ போயிட்டு நம்ம கூட்டத்தோடு இரு அப்படின்னு சொல்லியும் கூட அந்த கன்று கேட்காமல் என்ன பண்ணுது, தாய்மான் முன்னாடி போக கன்று பின்னாடி துள்ளி குதிச்சு ரொம்ப வேகமாக அதுவும் ஓடி வந்துகிட்ருக்கு. இதே சமயத்தில் மான் போன திசையை நோக்கி அந்த வேடன் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒரு பக்கம் மான் போன திசையை பார்க்குறான், ஒரு பக்கம் முகமது நபியை பார்க்குறான், திரும்ப அங்கே பார்க்குறான், திரும்ப இங்கே பார்க்குறான், குளவெறியோடு பார்த்துக்கிட்டே இருக்கான். ஏன்னா இப்படி யாராவது செய்வாங்களா, மான் போய் தப்பிச்சு போயிட்டு திரும்ப நம்மகிட்டே வருமா, வாங்க இந்தாங்க என்ன சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அது வந்து நிற்குமா என்ன. அதனால் அவனுக்கு எட்டிய அறிவு அடிப்படையில் அவன் யோசிக்கிறான், இந்த மான் எங்கே வரப்போகுது, இவர் பாட்டுக்கு விட்டுட்டாரு, சரி ஒரு மானுக்கு பதிலாக ரெண்டு மான் கொடுக்குறன்றாரு, அதனால் இறை தூதர் ஏதாவது செய்வார்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான். பசி அதிகமாகுது, பார்த்துட்டே இருக்கும்போது அந்த நேரத்தில் முகமது நபி வந்து சொல்கிறாரு, அங்கே பாரு அப்படின்றார். அங்கே பார்க்கும்போது பெண்மானும் அதனுடைய கன்றும் ரெண்டுமே வந்துக்கிட்டு இருக்குது. நீ ஒரு மான் தானே கேட்ட, அங்கே பார் ரெண்டு மான் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இதை பார்த்த உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டான் அந்த வேடன், ஏன்னா மான்கள்லாம் வந்து சொன்ன சொல் காப்பாற்றாது அப்படின்னு தான் நினச்சான், ஏன்னா மனுஷங்களே சொன்ன சொல் காப்பாற்றதில்லை, ஆறு அருவி அப்படி இருக்கும்போது அதுக்கும் கீழே இருக்கிற மிருகங்கள்லாம் எப்படி அதை காப்பாற்றும் அப்படின்னு அவன் நினச்சான். ஆனால் அதற்கு மாறாக அந்த மான் தன்னுடைய வாக்கை காப்பாற்றி மீண்டும் வருது, வந்து முகமது நபி பக்கத்தில் நின்றுட்டு, ஐயா நாங்கள் ஒரு சாதாரண ஆள், அதாவது உங்களை ஒப்பிடும்போது நாங்கள்லாம் வந்து எங்கேயோ,
ஆனால் எங்களுக்காக இரக்கத்தோடு வந்து பிணையாக நின்று எங்களை வந்து காப்பாற்றிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு நன்றி. எனக்காக இருந்த அந்த பிணையை நீக்க வேண்டும், என்னுடைய கன்றினுடைய துயரத்தை தீர்த்து அதற்கு பாலுண்ண செய்து அதற்கு உயிர் கொடுத்த உங்களுக்கு நன்றி. அதனால் எனக்காக இருந்த அந்த பிணையை நீங்கள் வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். அப்போது முகமது நபியும் சொல்கிறார், சரிப்பா நீ ஒரு மான் கேட்ட, ரெண்டு மான் வந்துருச்சு, என்னுடைய பிணையை நீக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த சமயத்தில் தான் வந்து தன்னுடைய தவறை உணர்ந்த வேடன் என்ன பண்ணுறான், எனக்கு வீடு பேர் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகமது நபியுடைய பாதத்தில் விழுந்து வணங்குகிறான் என்று தான் வந்து இந்த மானுக்கு பெண் நின்ற படலம் முடிகிறது. ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இறைவன் கருணை வடிவானவர், அதை தான் வந்து முழுமையாக சொல்கிறார். அது மனிதர்களுக்கு தான் அப்படின்னு கிடையாது, மிருகங்களுக்கு, பறவைகளுக்கு, எல்லாவற்றுக்குமே இறைவன் கருணை வடிவானவனாக இருக்கிறான். எல்லோருக்குமே அருள் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். யாரெல்லாம் தன்னை நாடி வருகிறார்களோ, உதவி கேட்கிறார்களோ, அத்தனை பேருக்கும் உதவி செய்யக்கூடியவனாகவே இறைவன் இருக்கிறான். இறைவன் பொதுவானவன், இறைவன் எல்லோருக்கும் அருள் செய்யக்கூடியவன், இறைவன் எல்லோரையும் காக்கக்கூடியவன். அதனால் ஒரு தாய்மானுடைய துயரத்தை தீர்ப்பதற்காக மனிதர் கிடையாது, மனிதர்க்கும் மேலாக இருக்கக்கூடிய இறை தூதர் தன்னுடைய உயிரை பணயமாக வைத்து பரவாயில்ல அந்த மானை அனுப்புன்னு சொல்லுகிற அந்த பண்பு உலகத்துக்கு ஒரு மிகச்சிறிய மிகச்சிறந்த ஒரு செய்தியை கொண்டு வந்து தருது. நாம் எல்லோரிடத்திலும் சரிசமமாக நடந்து கொள்ள வேண்டும், எல்லோரிடத்திலும் உதவியை ஒன்று போலவே செய்ய வேண்டும், எல்லோரையும் ஒன்று போலவே பார்க்க வேண்டும், எல்லோரிடத்திலும் அன்பு காட்டி உலகத்தை அன்பால் நிறைய செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த சீராபுராணத்தில் இடம்பெற்றுள்ள மானுக்கு பிறன்ற படலம் சொல்லுகிற செய்தி. தாய் பாசமும் கருணையும் இறைவனின் அருளும் இறை தூதரின் மேன்மையும் சொல்லக்கூடிய இந்த பகுதி நான் சொல்ல விதம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, நான் உங்கள் வெப்தம் நண்பன். இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலுக்கு பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள்.